பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் இசி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். பாடகர் ஜீவி, இசையமைப்பாளர் ஜீவி, கதாநாயகன் ஜீவி, இதுல உங்களுக்கு பிடித்தவர் யார்? இதயத்திலிருந்து வந்த பதில் தான். எங்களுக்கு பிடித்தது வந்து இந்த மூன்றுமே தான். ஆனால் அந்த மூன்று முகத்தை தாண்டி ஒரு உண்மையான முகம் உங்களுடைய ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு பிறகு அந்த நட்பு தொடர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மூணு பேருக்கு மார்க் போடுவோமே. பாடகர் ஜீவி, இசையமைப்பாளர் ஜீவி, ஹீரோ ஜீவி, ஃபுல் மார்க்ஸ் 100. இப்படி ஒரு டீச்சர் வந்திருந்தா நான் கணக்கு படத்தில் பாஸ் ஆயிருப்பேன். இப்போ முக்கியமான கேள்வி, கணவர் ஜீவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மார்க் தருவீங்க? ஒரு நகைச்சுவைக்காக கேட்குறோம். எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான, இல்லை அந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ரியலி தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ ரியலி மீன் இட் ஆன் தி ஸ்டேஜ். சூப்பர். இதே நேரத்தில் இந்த மேடையில் நம்முடைய இசை நாயகர், இந்த விழாவினுடைய விழா நாயகர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு மேடைக்கு அடைக்கிறோம். பக்கத்திலேயே ஒரு அந்த படைப்பை போலவே அழகான ஒரு ஓவியம் போல சைந்தவி நின்னுகிட்டு இருக்காங்க. அதனால இந்த நேரத்தை நாங்க இன்னும் கொஞ்சம் கியூட்டா ஆக்கணும்னு நினைக்கிறோம். சோ எங்ககிட்ட எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க கீபோர்ட்ல வந்து கை வைக்கும் போதே கண்டிப்பா இந்த மியூசிக்ல சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு நினைச்சு போட்ட சாங்? ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து டியூன் முடிச்ச உடனே நானும் தங்கர் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு டியூன் பண்ணும்போது இவங்க தான் பாடணும் அப்படின்றத டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு அவங்க பாடி முடித்த உடனே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. வேற ஒரு பாட்டு வந்து சிங்கர் செட் ஆகாமலே இருந்துச்சு, ரெண்டு மூணு பேர் பாடினாங்க. அதுவும் வந்து இந்த இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக் அது. தென் அதுவும் வந்து அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு தங்கர் சார் சொல்லி இந்த பாட்டு நல்லா பாடினாலும் திருப்பி அந்த பாட்டை அவங்க பாடியிருக்காங்க. நீங்க வந்து சப்போஸ் சைந்தவி மேம் அதை பாடியும் இருக்கலாம், இல்ல பாடாமே இருக்கலாம், ஏதோ ஒரு சாங், ஆனா அவங்கள நினைச்சு நீங்க கம்போஸ் பண்ண ஒரு சாங், அவங்க தான் பாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த மூவியா இருக்கலாம், எந்த சாங்கா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க எல்லா சாங்குமே நீங்க அப்படிதானா? ஏதோ ஒன்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை கேட்கும் அந்த மொமெண்ட் நாங்க ஞாபகம் வச்சுப்போம். மேமும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியுங்க, அவருக்கு என்ன எவ்வளவு பிடிக்கல, இது மூலமா தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம். உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பத்தி கண்டிப்பா கேட்கணும். இந்த சுத்தமான நெஞ்சம், இந்த பாடல் உருவான விதம் பத்தி சொல்லுங்களேன். எல்லாமே சிச்சுவேஷன்ஸ் தான். ஆக்சுவலி நான் வந்து எனக்கு அழகி படம் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அதோடைய படம், அதோடைய தி வே ஹி பிக்சரைஸ் தி சாங்ஸ், அந்த ஒலியிலே சாங் வந்து வித்தவுட் லைட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்த கதை வந்து யார் இந்த டைரக்டர்னு ஃபாலோ பண்ணி அவருடைய படம் வந்து நான் பார்த்தேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாண்டட் டு அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கும் அந்த ரியாலிட்டிக்குள்ள ஒரு ஒரு லைவ்னஸும் இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு என் மைண்டில் எப்போவுமே அவருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும்னால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம். அதுக்கான அமைப்பு அமையாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நானும் பாரதிராஜா சாரும் வந்து சத்தியமங்கலம்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், கல்வன் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க, ஏய் தங்கர் வந்து ஒரு கதை சொன்னாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓ நைஸ் சார், எனக்கு அழகிலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அழைப்பு வந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பிளாட்டா ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்டோரிஸ் இருந்துச்சு, பாரதிராஜா சாரோட லைனும் யோகி பாபா அவருடைய லைனும். ஸோ ரெண்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த படம் வந்து எடுத்து பண்ணேன். ஸோ அதோடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து சார் வைரமுத்து சாருடைய வரிகள் வந்து பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் அந்த வாய்ஸை வந்து லிரிக்ஸை ஃப்ரண்ட்டில் வச்சு மியூசிக் லிரிக்ஸ் வாய்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்து ஒரு இமோஷ்னலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் இருந்துச்சு. பேரலல் சினிமா
வெறும் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது இல்லாமல் பேரலல் சினிமா அண்டு இப்போ திடீர்னு நான் ஒரு காக்கா மூட்டை பண்ணுவேன், அங்காடி தெரு பண்ணுவேன், வெயில் பண்ணுவேன், அந்த மாதிரி ஐ வாண்டட் டு டூ சம்திங் மீனிங்ஃபுல். ஸோ அப்படி எடுத்த படம் தான் கருமேகங்கள். ரொம்ப அருமை சார். உண்மையிலே இந்த படத்தை படைப்பை குறித்து இன்னும் விரிவாக இன்னும் நிறைய இடங்களில் நம்ம பேச போகிறோம் அடுத்தடுத்து. ஆனால் பக்கத்திலேயே ஒரு அந்த படைப்பை போலவே அழகான ஒரு ஓவியம் போல சைந்தவி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தை நாங்க இன்னும் கொஞ்சம் கியூட்டா ஆக்கணும்னு நினைக்கிறோம். எங்ககிட்ட எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க கீபோர்டில் வந்து கை வைக்கும் போதே கண்டிப்பா இந்த மியூசிக்ல சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு நினைச்சு போட்ட சாங்? ஆக்சுவலி இந்த இந்த பாட்டு வந்து டியூன் முடிச்ச உடனே நானும் தங்கர் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு டியூன் பண்ணும்போது இவங்க தான் பாடணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு அவங்க பாடி முடிச்ச உடனே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. வேற ஒரு பாட்டு வந்து சிங்கர் செட் ஆகாமலே இருந்துச்சு, ரெண்டு மூணு பேர் பாடினாங்க, அதுவும் வந்து இந்த இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக் அது. தென் அதுவும் வந்து அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு தங்கர் சார் சொல்லி இந்த பாட்டு நல்லா பாடினாலும் திருப்பி அந்த பாட்டை அவங்க பாடியிருக்காங்க. நீங்க வந்து சப்போஸ் சைந்தவி மேம் அதை பாடியும் இருக்கலாம் இல்லை பாடாமையும் இருக்கலாம், ஏதோ ஒரு சாங், ஆனால் அவங்கள நினைச்சு நீங்க கம்போஸ் பண்ண ஒரு சாங், அவங்க தான் பாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மூவியா இருக்கலாம் எந்த சாங்காக வேணா இருக்கலாம். பல்லவியும் சரணமும் சேர்ந்து இருப்பதை போல இந்த பிரகாசமும் இந்த சைந்தவியும் சேர்ந்து இன்னும் பெரும் பயணங்களை போய் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் பல உச்சங்களை தொடரும். ரொம்ப ரொம்ப நன்றி இருவருக்கும், நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.